மகாசிவராத்திரி 2023 18 பிப்ரவரி மாலை 6 மணி நேரலையை காணுங்கள். சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை இல்லத்தில் இலவசமாக பெற 9489045370. ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஸ்ரீ சைத்தன்யா ECR கோவலம். பியூட்டிஃபுல் பீச் வியூ பிளாட்ஸ் 35 லேக். கால் 7092656656. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தபொழுது என்னென்ன செலவுகளை மேற்கொண்டார் என்பதை அவர் பதவி விலகிய பிறகு தற்போதைய ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு ஆய்வு செய்தது. இதனையடுத்து பாகிஸ்தானின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஆவணங்களின்படி இம்ரான்கான் பயணத்திற்கு 472.36 மில்லியன் ரூபாயும், அதற்காக அவர் பயணித்த ஹெலிகாப்டரை பராமரிக்க 511.995 மில்லியன் ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 2018-19 காலகட்டத்தில் பிரதமர் இல்லம் மற்றும் அலுவலகத்திற்கு மட்டும் மின்சார கட்டணமாக 149.19 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பகுதிகளில் ஒன்றான ஃபிஜி நாட்டிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு அந்நாட்டு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த பயணத்தில் ஃபிஜியின் துணை பிரதமர் பீமன் பிரசாத்துடன் நேற்று நடந்த சந்திப்பில் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடி நகரில் நடந்த 12வது விஸ்வ ஹிந்தி கூட்டமைப்பு நிகழ்ச்சியை அமைச்சர் தொடங்கி வைத்து பேசினார். இந்தியா மற்றும் ஃபிஜி இடையே வரலாற்று நட்புறவு இருக்கிறது என்றும், ஃபிஜி நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை இந்த இரு நாடுகளின் உறவும் உறுதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த பிப்ரவரி 6 ரெக்டர் 7.8 என்ற அளவில் மிக மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் இஸ்ரேல், லெபனான், எகிப்த் நாட்டின் கெய்ரோ நகரம் உள்ளிட்ட அண்டை நாட்டு பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்க பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இரு நாடுகளிலும் மொத்த உயிரிழப்பு 41,000 எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நாடுகளில் இருந்தும் துருக்கி மற்றும் சிரியாவுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனையடுத்து இந்திய அரசு ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் மீட்புப் படையினர், மருத்துவக் குழுவினர் ஆகியோரை அனுப்பியுள்ளது. அதன்படி சிரியாவின் அலப்போ நகரில் இந்திய அரசு சார்பில் அனுப்பப்பட்ட நிவாரண உதவிகளை இந்திய ராணுவம் சிரியா அரசிடம் ஒப்படைத்தது. இதில் மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டு உள்ளன. சீனா உள்ளிட்ட பல தெற்காசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பல நாடுகளின் சுகாதாரத்துறை கொரோனா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67 கோடியை தாண்டியது. இதனையடுத்து 65.5 கோடியே மக்கள் குணமடைந்துள்ளனர். உலக வங்கித் தலைவர் டேவிட் மால்பாஸ் தனது பதவியிலிருந்து பதவிக்காலம் முடியும் முன்பே விலகுவதாக அறிவித்தார். இது தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மால்பாஸ் அவரது பதவியிலிருந்து வரும் June 30 விலகுவார் என்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து டேவிட் மால்பாஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்த பதவியில் இருந்ததற்கு அவர் மிகவும் கர்வம் கொள்வதாகவும், உலகின் வளர்ச்சிக்காக பாடுபடும் நிறுவனத்தில் பணியாற்றியது பெருமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இவருடைய தலைவர் பதவி காலத்தின் பொழுது பல்வேறு நாட்டின் இன்னல்களை, குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் துருக்கி நிலநடுக்கம் ஆகியவற்றை இந்த உலக வங்கி சமாளித்துள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்களை இவர் செயல்படுத்தியுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நவம்பர் 1 நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே அறிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதன் மூலம் நிக்கி ஹாலே உலக நாடுகளின் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய வம்சாவளி தலைவர்களின் பட்டியலில் இணைந்துள்ளார். தொடர்ந்து உலக அளவில் இந்தியர்களின் அரசியல் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கமலா ஹாரிஸ் கடந்த 2020 நடந்த தேர்தலில் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு
போட்டு வரலாற்று சாதனை படைத்தார். அதே போல முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அரசில் இந்திய வம்சாவளி பிரதி பட்டேல் உள்துறை அமைச்சராகவும், மற்றொரு இந்திய வம்சாவளி அலோக் சர்மா சர்வதேச வளர்ச்சி அமைச்சராகவும் இருந்தனர். அதே போல 2015 முதல் போர்ச்சுகல் நாட்டின் பிரதமராக இருந்து வரும் ஆண்டோனியோ கோஸ்டா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆவார். இதையடுத்து 210 பிறகு இங்கிலாந்தை ஆட்சி செய்யும் முதல் இந்திய மற்றும் ஹிந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆவார். ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகள் இந்தியாவுடனான வர்த்தகத்திற்கு ஒரு கருவியாக செயல்படுவதாக ரஷ்யாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்தியாவும் ரஷ்யாவும் தேசிய நாணயங்கள் மூலமான பரிவர்த்தனை மற்றும் சுயசார்பு போக்குவரத்து வசதிகள் மற்றும் இதர பொருளாதார உள்கட்டமைப்பை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் வருடத்திலும் மேலே குறிப்பிட்டுள்ள கொள்கைகள் தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவுடனான பாதுகாப்பு உபகரணங்கள் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை தேவையான நேரத்தில் வந்து சேரும் எனவும் உறுதியளித்தார். பாகிஸ்தானில் உள்ள தூதரக அலுவலகத்தை தற்காலிகமாக மூடுவதாக சீனா அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை இணையதளத்தில் வெளியிட்டுள்ள சீனா, தொழில்நுட்ப காரணங்களுக்காக தூதரகத்தில் உள்ள தூதரக பிரிவை மூடுவதாகவும், மறு அறிவிப்பு வரும் வரை தூதரக பிரிவு மூடப்பட்டிருக்கும் என்றும் அது கூறியுள்ளது. முன்னதாக சீனாவை அரபிக் கடலோடு இணைக்கும் வேலையை சீன அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாகிஸ்தானில் இயங்கி வரும் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் அந்த நாடு பாகிஸ்தானில் உள்ள தூதரகத்தை தற்காலிகமாக மூடியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடனான உறவு மேலும் வலுப்பெற அமெரிக்கா விரும்புவதாக அந்நாட்டின் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடம் இருந்து டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா விமான நிறுவனம் 290 விமானங்களை வாங்க முடிவு செய்து அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கான அறிவிப்பு முறைப்படி வெளியிடப்பட்டதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க தலைமை செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இருநாட்டு தலைவர்களும் தங்களின் உறவை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டதாகவும், தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் கிட்டத்தட்ட 1,000,000 மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் ரகத்தில் 190 விமானங்களையும், போயிங் 787 ரகத்தில் 20 விமானங்களையும், போயிங் 777X ரகத்தில் 10 விமானங்களையும் ஏர் இந்தியா வாங்க உள்ளதால், இவ்வளவு எண்ணிக்கையில் விமானங்களை வாங்கும் 2வது நிறுவனம் ஏர் இந்தியாதான் எனவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் இந்த மாத தொடக்கத்தில் சீனாவின் உளவு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த நாட்டின் வான்பரப்பில் அடுத்தடுத்து 2 மர்ம பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதேபோல அமெரிக்காவின் அண்டை நாடான கனடாவிலும் வானில் பறந்த மர்ம பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடான ருமேனியாவின் வான்பரப்பில் மர்ம பலூன் பறந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டின் ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், தென்கிழக்கு பகுதியில் பலூன் பறப்பதை ரேடார் கண்டறிந்ததாகவும், அதை கண்டறிய 2 போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானங்கள் சென்றபொழுது அங்கு எதுவும் தென்படவில்லை என்றும், ஏற்கனவே ரேடாரில் தெரிந்த காட்சி மறைந்துவிட்டதாகவும், இதனால் அந்நாட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ருமேனியாவின் அண்டை நாடான மால்டோவாவிலும் இதுபோன்ற மர்ம பலூன் தென்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 சம்பவங்களும் தொடர்புடையதா என்பதை குறித்தும், இந்த பலூன்கள் எங்கிருந்து வந்தது என்பதை குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.